ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம புதினா சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 1-2 தக்காளி எடுத்திருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து தோசை நல்லாயிருக்கும். புதினா கீரை எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து சில்லி சில்லாக உடச்சி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உப்பு, உளுந்தம்பருப்பு, மஞ்சள் தூள், கடுகு எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எடிட்டிங்கில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் பேன் வச்சுட்டு ஆயிலும் உளுந்தம்பருப்பும் கடுகும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி பொறி பொறியாக வரும், நொற மாதிரி வரும். அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வந்து ஆனியன் சேர்க்க போகிறோம். நீங்கள் சிம்மில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா உளுந்தம்பருப்பும் கடுகும் நமக்கு தெரியாது. உளுந்தம்பருப்பு வந்துட்டு சீக்கிரமாக இதாகிடும், அதாவது கருகி போயிடும். நான் இப்போ வந்து ஆனியன் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து டேஸ்டியாக இருக்கும், அதாவது புதினா சட்னிக்கு. மற்றபடி நம்ம சட்னிக்கு ஜாஸ்தி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். இன்னும் இந்த டைம் வந்துட்டு நான் புதினா சட்னிக்கு இது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கிளாரிட்டி கரெக்டாக இருந்திருக்காது. ஏன்னா நான் வந்துட்டு நடுவில் லைட் ஆஃப் ஆகிடுச்சு, நானும் கிச்சனில் வச்சு செஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு க்ரீன் சில்லியும் வரமிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாயும் வரமிளகாயும் ஆட் பண்ணி வதக்கிட்டுருக்கேன். எங்கள் வீட்டு கிச்சனில் வந்துட்டு கிளாரிட்டி அவ்வளோவா இருக்காது, ஏன்னா இருட்டடிக்கும். நானும் அதை இது பண்ணால் மைண்ட் பண்ணிக்காமல் தெரியாமல் வீடியோ எடுத்துட்டேன். அதனால தான் இந்த வாட்டி இண்டக்ஷனில் செய்கிறேன். நீங்கள் நார்மல் கேஸில் செய்கிறதுனா சிம்மில் வச்சு செஞ்சுக்கோங்க, கடுகு உளுந்த பருப்பு வேகும்போது மட்டும். மற்ற டைமில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக இது பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வேகும்போதே உப்பு போட்டிங்கன்னா தான் வந்துட்டு நல்லா அதனோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்மெல் வந்துட்டு ஃபீல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா வெந்துடுது. இந்த டைமில் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கோங்க, ஏன்னா முடிக்கெலாம் ரொம்ப நல்லது. உடம்புக்கும் கருவேப்பில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது, கேன்சர்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. நான் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து தோசைக்காக செய்ய போகிறேன், அதனால் நீங்கள் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். புளிப்பு ஆட் பண்ணால் தான் வந்துட்டு அரிசி மாவு தோசை இட்லிக்கெலாம் நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி வந்து 2 ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வேக வேக மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிட்டு இந்த டைமில் வந்துட்டு நம்ம புதினா கீரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் சமைக்கிறனால வந்துட்டு நான் 1 கைப்பிடி அளவு மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் 4 மெம்பர்ஸ்க்கு சமைக்கிற மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதுவே வந்துட்டு 2 வேலைக்கு வந்துட்டு வரும். நீங்கள் மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு அப்படியே வந்து ஆயிலே வதக்குங்க கொஞ்ச நேரம். அப்போ தான் வந்துட்டு அதனோடய இது எல்லாம் போகும், பச்சை வாசனை எல்லாம் போகும். போனதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. நான் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொடுத்துட்ட செம்மில் தான் வந்துட்டு இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சொம்பும் கூட. அதில் வந்துட்டு 1 சொம்பு அளவுக்கு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த சொம்பு பாருங்களேன், பார்க்கவே அழகாக இருக்கும் ரொம்ப. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அழகாக இருக்கா என்ன அப்படின்ட்டு. இந்த சொம்பில் தான் வந்துட்டு நான் ஒரு சொம்பு அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி சொம்பு தான், இது வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக நான் 1 சொம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இனி வந்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். அதனோடய பச்சை வாசனைலாம் போகிறதுக்கப்புறம்
வந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றினேன், எல்லா தண்ணியும் உறிஞ்சிட்டு. இந்த டைமில் தான் நல்லா புதினா கீரை நல்லா வெந்திருக்கு. பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் முடி வந்து தேங்காய் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஒரு மூடி தேங்காய் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்துட்டு ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் போட்டிருந்தேன். எல்லோரும் நாலு பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி வீடியோ எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நாலு பேர்த்துக்கு கேட்குற மாதிரி வீடியோ வந்து போட்டிருக்கேன். தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புதினா கீரை தேங்காய் இந்த தண்ணி எல்லாமே போயிட்டு இப்போ வந்துட்டு நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம மிக்சிக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இது எப்போவுமே வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைங்க, இல்லைனா வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். இனிமேல் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இது எப்படி வந்திருக்கு பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. இதை வந்துட்டு தோசை இட்லி சாப்பாடு எது கூட ஆனால் சாப்பிட்லாம். புளிப்பு வந்து ஜாஸ்தி இருக்கனால தோசை இட்லிக்கு வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.